தூத்துக்குடியில் அதிக அளவில் மஞ்சள் காமாலை நோய் பரவி வருவதால் அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் சிறப்பு மருத்துவ முகாம் அமைத்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட எம்கே தெரு, குமார் தெரு, பங்களா தெரு, தெற்கு சம்பத்தமூர்த்தி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமானவர்களுக்கு மஞ்சள் காமாலை நோய் பரவியுள்ளது. இது குறித்து மாநகராட்சி நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகராட்சி ஆணையர் ஷாருஸ்ரீ ஆகியோர் உத்தரவின் பேரில் இந்த பகுதியில் சுகாதாரத்துறையினர் சிறப்பு முகாமிட்டு கண்காணித்து வருகின்றனர். மாநகராட்சி நகர் நர அலுவலர் மருத்துவர் அருண்குமார் தலைமையில் சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று சளி, காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட நோயால் பாதிக்கப்பட்ட உள்ளதா என்பது குறித்து கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு மருத்துவர் இமானுவேல் டைஸ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரத்த மாதிரி எடுத்து பரிசோதனை செய்து தேவையான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. அப்போது பூச்சியில் வல்லுநர் ஆனந்தன், மருந்துகள் சூரிய பிரகாஷ், தொற்று நோய் நிறுவனர் மருத்துவர் வர்ஷா, மருத்துவர் முத்துமாரி, சுகாதார அலுவலக ராஜசேகர், ஸ்டாலின் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் சென்றுள்ளனர். மேலும் பொதுமக்கள் தண்ணீரை சுட வைத்து குடிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.